இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற வல்லநாட்டுல இருக்கிற பாறக்காடு நோக்கி போயிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரசித்தி பெற்ற வல்லநாடு சித்தர்னு சொல்லப்படுற சாது சிதம்பரம் சுவாமிகளோட நினைவாலயத்துல நடக்கிற அற்புதங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விழா கொண்டாட்டத்தில் இருந்த சாது சிதம்பரம் சுவாமிகள் நினைவாலயத்துக்குள்ள போனாரு நம்ம தொகுப்பாளர் ரகுராம். அங்க பல பேர் வள்ளலாரோட அருட்பெரும் ஜோதியை ஏத்தி வச்சுக்கிட்டு அகவல் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை அழகா தர்ம நெறிகளோடு இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த திருவருள் பாக்கள்ல மனம் நெகிழ்ந்து எல்லாருமே ஒன்று இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதையெல்லாம் பார்த்த ரகு பக்கத்தில் இருந்த சமாதியை பார்த்தாரு. அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இது நம்ம சாது சிதம்பர சுவாமியோட அப்பா அம்மா சமாதின்னு சொன்னாங்க. அடுத்ததா கொஞ்சம் பின்பக்கம் இருந்தது அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமான் சன்னதி. இந்த செந்தில் விநாயகரை நம்ம வள்ளநாட்டு சித்தர் தான் பிரதிஷ்டை பண்ணினாராம். பிள்ளையார் ஆலயமானது சாமியினுடைய கனவுல தோன்றி நான் இந்த இடத்துல திருச்செந்தூர்ல கடலுக்குள்ள இந்த இடத்துல நான் நிலை கொண்டிருக்கேன், என்னை வந்து எடுத்துட்டு போய் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுன்னு உத்தரவாகி தன்னுடைய தாயார் தகப்பனாரை உடன் அழைத்து கொண்டு நடந்து திருச்செந்தூர் போய் சுவாமி எந்த இடத்திலே உத்தரவு சொன்னாரோ அந்த இடத்திலே கடலுக்குள்ள மூழ்கி வெளியில வரையில அந்த பிள்ளையாரோடு வெளியே வந்தவங்க. இந்த சன்னதியில சாமி கும்பிட்டுட்டு சன்னதியை சுத்தி வந்தாரு நம்ம ரகுராம். சாது சிதம்பரம் சுவாமிகளோட ஜீவ சமாதியை தரிசனம் பண்றதற்கு முன்னாடி மணிகண்டன் அப்படிங்கிற யானையை பத்தி பார்ப்போம். மனித உயிர்களை மதிக்கிற மாதிரியே இந்த மணிகண்டன் யானைக்கும் தனி சமாதி கட்டி வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. காரணம், வள்ளநாட்டு சித்தரால அன்போடு வளர்க்கப்பட்ட தெய்வ யானை. அதாவது கணேச பெருமானோட அம்சம் இதுன்னு பலரும் சொன்னாங்க. இங்க சாது சிதம்பரம் ஐயா நினைவாலயத்துக்கு பின்னாடியே ஒரு பெரிய சன்னதி ஒண்ணு இருக்கு. மக்கள்லாம் ஆர்வமா வந்து இங்கேயும் கும்பிட்டுட்டு போறாங்க. அந்த சன்னதி என்ன சன்னதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ஆர்வமா இங்க வந்தேன். வந்து பார்த்தா அது யானையோட சமாதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த யானை சிதம்பர ஐயாவோட கூடவே வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க. அந்த யானை இறந்ததால சிதம்பர ஐயா வந்து அந்த யானைக்காக ஒரு சமாதி உருவாக்கி அந்த இடத்தையும் மக்கள் எல்லாம் கும்பிடுற மாதிரி செஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த யானையை பத்தி மேலும் பல தகவல்களை சொல்றதுக்காக நம்ம மக்கள் காத்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த மணிகண்ட யானை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தமிழ் பாச தெரிஞ்ச யானைன்னா இது ஒண்ணு. தமிழ் பாச தெரிஞ்ச யானை, தமிழ்ல நம்ம சொல்றது செய்யும். ஓ, நாங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது இந்த யானைக்கு அடியில கூடி கால் புள்ள கூட எல்லாம் நாங்க போயிருக்கோம். ஓ, விளையாடி ஆமா யானை இருக்கும். ஆமா, இப்ப இந்த யானை நினைவாலயம் அமைச்சா உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. அடுத்தால அந்த யானை தன்னு பாத்தீங்களா, அதுல சின்ன பிள்ளைல படுக்க வச்சு இப்படி புடிச்சுக்கணும். ஓ, அந்த இது வந்து வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. குழந்தைங்களை பிடிக்கும் போது அவங்களுக்கு அந்த நோயெல்லாம் சரியாயிடும். ஆமா, என் மணிகண்டன் வந்து வணங்கும் போது அவர் ரொம்ப அமைதியா இருக்காருங்க. அவர் நாம வணங்கினாக்க அவர் மணி அடிப்பாருங்க. ஓ, நாம வணங்கும் போது மணி அடிப்பாரு. ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த ஏதாவது பதில் மணி மூலமா வரும். ஓ, நம்ம பேசினா புரியும். புரியும், யானை புரிஞ்சுக்கோங்க.
பல கோயில்கள்ல பக்தர்கள் வேண்டிக்கிட்டு முடி காணிக்கை செலுத்துறத, அதாவது மொட்டை போடுறத பார்த்துருக்கோம். ஆனா இங்க இந்த மகானோட நினைவாலயத்துல பல பக்தர்கள் மொட்டை போடுறத பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறாராம் நம்ம மகான் வல்லநாட்டு சித்தர். இங்க இருந்து நேரா சாது சிதம்பரம் சுவாமிகளோட பூஜை அறைக்கு போனோம். அங்க அவரோட பெரிய சைஸ் படம் ஒண்ணு மாட்டி இருந்துச்சு. மாலையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய யானை தலை இருந்துச்சு. அதாவது இது சதுரகிரி மலையில இருந்த ஒற்றை கொம்பு யானையா. இத பத்தி சொன்னாரு சோம சுவாமிகள். இது யானையினுடைய கபால ஓடு. இந்த யானையானது சதுரகிரி மலையிலே வாழ்ந்த ஒரு மலை யானை. அங்க சாமிகள் வருடத்துல 2-3 முறைகள் போய் சதுரகிரியில் தங்குவாங்க. அப்படி தங்குகிற பொழுதுல சாமிகளோடு ஒன்றரை கலந்தி சாமிகளை தொட்டெல்லாம் விளையாண்ட ஒரு யானை, காட்டு யானை. எல்லா யானைகளோடும் கூட்டத்தோடு வாழ்ந்தது. அந்த யானை கூட்டத்திற்கெல்லாம் தலைவன் இவங்கதான், ஒற்றை கொம்பு யானை. இந்த இடப்பாக கொம்பு மட்டும்தான் இந்த யானைக்கு இருந்துச்சு, வலப்பாகத்துல கொம்பு இல்லை. அதனாலதான் இதுக்கு ஒற்றை கொம்பு யானை என்ற பெயரோடு வாழ்ந்தது. சாமி ஒரு பொழுது அங்க தங்கி இருந்த காலத்துல இந்த ஒற்றை கொம்பு யானை மறைஞ்சிருங்கிறத தெய்வமாக போறாரு அப்படிங்கறத சூசகமா சாமி எல்லாம் அன்பர்கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள் சுவாமி சொன்னது போலயே இந்த ஒற்றை கொம்பு யானையானது காலையில வருது, போய் ஆற்றுல குளிக்குது. அந்த 2 தலைகளையும் தும்பிக்கையில தண்ணியும் எடுத்து கொண்டு வந்து அந்த சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கத்திற்கு தண்ணீர் காய்ச்சது. அந்த ஆலயத்தை சுற்றி வந்து மண்டியிட்டு வணங்குற பொழுதுல அப்படியே சித்தியாகி மறைஞ்சிடுறாங்க. சாமி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, கஜேந்திரன் ஒற்றை கொம்பு சுவாமி சித்தி ஆயிட்டாங்க, தெய்வம் ஆயிட்டாங்க, அதுக்கு கற்பூரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் பயப்படுறோம், இல்லடா போங்க அப்படின்னு சொல்றாங்க. போய் கற்பூரம் பண்றோம். கற்பூரம் பண்ணதுக்கு அப்புறம் தொட்டு பார்த்தா ஒற்றை கொம்பு யானை சித்தி ஆயிருந்தாங்க. இந்த கபாலமானது அந்த கொம்பு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சில காலத்துக்கு அப்புறம் தோண்டிடுறாங்க. தோண்டி பார்க்கல, இந்த எலும்புகள் மட்டும்தான் இருந்திருக்கு, தந்தமெல்லாம் இல்லை அப்படிங்கறதுனால சுவாமிகள் முக்கியமான உறுப்பாகிய அந்த கபாலம், பல்லு, இந்த போன்ற முக்கியமான உறுப்புகளை மற்றவங்க அதை வீணா சிதைச்சிடக்கூடாதுங்கிறதுனால அதை கொண்டு வந்து இங்க வச்சு பாதுகாப்பா வச்சதோடு மட்டும் இல்ல, அந்த ஒற்றை கொம்பு யானை தன்னோடு ஒன்றரை கலந்து உயிரோடு இருப்பதற்கு சமமாக அதனுடைய சிரசிலையும் அந்த அணையா ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கு. சுவாமிகள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் ஒரு அறையில இருந்துச்சு. அத பத்தியும் நம்ம ரகு கிட்ட சொன்னாரு சோம சுவாமி. இந்த அறைகள் எல்லாம் சாமி வாழ்ந்த இடம். இந்த மனையில தான் சாமிகள் இருந்தாங்க. அப்படி இருந்த காலத்துல கொஞ்சம் உடல்நல குறைவா இருந்த காலத்துல பயன்படுத்தின பொருள்கள் தான் இதெல்லாம். இந்த பொருள், இந்த கட்டிலானது சுவாமிகள் கடைசியில சித்தியாகிற பொழுதுல இந்த கட்டில்தான் சமாதி நிலை தியானம் பண்ணிட்டு இருந்த கட்டல். மற்ற பொருள்கள் எல்லாம் சாமிகள் காலத்துல பயன்படுத்தின பொருள்கள். இது சாமியினுடைய திருவுருவ படம், சாமிக்கு ஜோதிகள். அந்த ஒற்றை கொம்பு யானையினுடைய ஞாபகார்த்தமாக இந்த யானை இருக்கு. இங்க சிலர் உட்கார்ந்து தியானம் பண்றதையும் பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா மகான் சாது சிதம்பரம் சுவாமிகளோட இருந்த தன்னோட அனுபவங்களை சொன்னாரு. ஐயா, நீங்க சுவாமிகளோட எத்தனை வருஷம் கூட இருந்திருக்கீங்க? நான் 32 வருஷம் கூட இருந்திருக்கேன் சாமி. சுவாமிகளோட வருஷம் 365 நாளும் 24 மணி நேரமும் உடனே இருந்திருக்கேன். 32 வருஷமா? ஆமா. நீங்க எத்தனையோ சாதுக்களை இந்த பூமியில பார்த்திருப்பீங்க, ஞானிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா மிக எளிமையா, அடக்கமா, அன்போடு, யாருடைய மனது நோகாம எல்லாரையும் அரவணைத்து வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி. 1000 முறை உடம்பு விட்டு வெளியே போய் வந்தவங்க. ஓ, கூடு விட்டு கூடு பாயிருன்னு சொல்றாங்க.
அதே போல சுவாமிகள் இரவு நேரங்கள்ல தன்னுடைய தலை கை காலெல்லாம் தனித்தனியாக பிரித்து நவகண்ட யோகம் என்ற வராகி யோகத்தை எல்லாம் செய்தவங்க, வராகி சித்தெல்லாம் உடையவங்க, சித்து வேலையெல்லாம் செய்வாங்க, நிறைய செய்வாங்க. ஒரே சமயத்துல 10 இடத்துல இருந்திருக்காங்க. ஒரே சமயத்துல 10 இடத்துல இருந்திருக்காங்க. 10 இடத்துல இருக்கிற அன்பர்களோடு பழகி ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருக்காங்க, வாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் 10 இடத்துல நடந்திருக்கு. இப்படி எல்லாம் பெரிய அதிசயங்களை நிகழ்த்தினவங்க. வல்லநாட்டு சித்தர் சிதம்பரம் சுவாமிகளோட 28 வயசுல இருந்தே கூட இருந்த ஐயா துரைசிங்க சுவாமிகளை பத்தி நெகிழ்ச்சியா பல விஷயங்களை சொன்னாரு. சாது சிதம்பரம் சுவாமிகள் கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கு? எனக்கு 22 வயசு, சாமிக்கு வந்து 28-30 வயசு கூட இருக்கு. அந்த 28-30 வயசுல சாமி அவர்கள் அற்புதத்தை காமிச்சாங்க. எப்படி இது சாமிக்கு உங்களுக்கு எப்படி தொடர்பு வந்தது? நான் எங்க குடும்பம் நெருக்கி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் 100 பேர் இருக்கோம். அவ்வளவு பேரும் ஈடுபாடு சாமிகிட்ட, அவ்வளவு ஈடுபாடு சுவாமியில கூட இருந்தே நீங்க பாத்துருக்கீங்க. கூடவே இருந்திருக்கும். என்ன அற்புதம் உங்களுக்கு காட்டுறாரு, ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பிட நிறைய சொல்றேன். கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குழந்தை கிடையாது. என் வீட்டு அம்மா வந்து இது மாதிரி சாமிகிட்ட குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குது. சாமிக்கு தெரியும் எப்போ நம்ம குழந்தை கொடுத்துருந்து அவருக்கு தெரியும். நான் போய் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறேன். அதை அந்த முதல் நாள் பேசுகிறோம், மொதல் நாள் தபால் வருது. ஈரோட்டுக்கு பக்கத்தில் கல்யாணிபுரங்கிற ஊரில் செங்குட்டோ வேலை வீட்டில் ஒரு பெரிய 1000 தீபம் வச்சு பூஜை சாமி போடுறாங்க. அந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி சாமிங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் போகிறோம். நான் போய் இறங்கினோடனே வணக்கம் வாங்க, எத்தனை சிக்கிட்டே வாங்க வாங்க, மழை வருமானு பாருங்க அப்படின்னு. மழை வரும் சாமி, எனக்கு இருட்டுலாம் பெய்யும், நம்ம இடத்துல பெய்யாது சாமி அப்படிங்கிறான். அப்படியா சாமி, தீபத்தை ஏற்றுறவா சாமி, ஏற்றுறா சாமி, அடுத்த ஒரு மணி நேரத்துலதான் ஈரோட்டுல இருந்து வர்றது, அங்க அக்கம் பக்கத்துல வர்ற சென்னிமலையில இருந்து வர்ற கார்கள் குதிரை, அப்ப ஜாஸ்தி குதிரை வண்டி எல்லாம் நிலங்கி தொப்பதை சுமார் 2 கிலோமீட்டர் சுத்தி தான் மழை. சாமி 5 பூதங்களையும் கட்டு காப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் மழை வராம தடுத்திருக்காரு. இப்போ கோயில சுத்தி ஜோதிய ஊர்வலமா கொண்டு வந்தாங்க. திருவருட்பா பாராயணத்தோட இந்த ஊர்வலம் வந்துச்சு. கோயில்ல வந்து அடைஞ்ச இந்த ஜோதிய உள்ள கொண்டு போய் சாது சிதம்பரம் சுவாமிகளோட சமாதியில வச்சு பூஜைகள் பண்ணாங்க. உயிரோடு இருந்த காலத்துல இந்த மகான் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு, பல பேரோட நோய்களை தீர்த்திருக்காரு. அன்பு, அமைதி, எளிமை, இதுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷனா வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கும் இங்க வர்ற பக்தர்கள் ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டா எல்லாருக்கும் அவங்க கர்ம வினைகளை போக்கி பல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்காரு. இந்த மகானோட சமாதி முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டாலே எந்த துன்பமும் தங்களை நெருங்காதுன்னு இங்க வர எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த சமாதிய நாடி ஆயிரக்கணக்கானோர் வந்துகிட்டு இருக்காங்க. அறுகோண வடிவத்துல அழகா காட்சி கொடுக்கிற இதுதான் சாது சிதம்பர சுவாமிகளோட சமாதி. வித்தியாசமான வடிவத்தில் இருந்துச்சு இந்த சமாதி. சமாதிக்கு மேல விளக்குத்தூள் அருமையான வடிவமைப்புல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. எத்தனையோ உயிர்களுக்கு நல்வழி காட்டிய மகான், நோய் தீர்த்த பெருமகன், வரப்போற பிரச்சனைகளை கண்டறிஞ்சு சொன்ன தீர்க்க தரிசி, இந்த இடத்துல இன்னும் உயிர் கூட இருக்காருங்கிறதும் இப்பவும் நம்பி வர அத்தனை பேருக்கும் அருள் புரியாருங்கிறது தான் கண்கூடான உண்மையா இருக்கு. இந்த சமாதியை தரிசனம் பண்ணி
வல்லநாட்டு சித்திர மனசால வேண்டிக்கிட்டாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுகிற நம்பிக்கை இங்க வர எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சாது சிதம்பரம் சுவாமிகளோட மகிமைகளை பத்தி முன்னாள் ஐஜி திரு மாசானமுத்து விளக்கினாரு. ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு சாமி அவங்களுடைய சுற்றம் சுற எல்லாம் இருக்கும் போது இந்த குகையை வந்து மழை பெஞ்சா ஒழுகுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆமா ஒழுகும் அப்படிங்காங்க. சரி, இந்த ஆற்றுல நீர் ஓடம் வெள்ளம் வந்து பிறக்கிறது நம்ம கிராஸ் பண்ணி போக முடியுமா அப்படின்னு கேட்காங்க. அது ரொம்ப கஷ்டம், போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 12 மணிக்கு பேசியிருக்காங்க. பேசுனா ஒரு 3 மணிக்கு இருந்தவங்கலாம் கரை ஏறி போயிட்டாங்க. இதுக்கு ஆற்றுக்குள்ள இருக்காங்க ஒரு பள்ளம், அந்த வேலியை சொல்லுவாங்க. அது ஒரு 3-4 மணிக்கு பெய்த மழையை பார்த்தீங்கன்னா கொட்டோ கொட்டோன்னு கூட்டிட்டு இப்பெல்லாம் நம்ம மழை இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால அந்த மழை பெய்யும் என்பது பெய்யும் அப்படின்னு முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் சாமியில இருந்தது. கடைசியா ஆரத்தி காட்டி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. இந்த வல்லநாட்டு மணல கால வச்சாலே பசிப்பினி தீரனுங்கிற சுவாமிகளோட வாக்குப்படி அன்னதானம் நடக்கிறத பார்த்தோம். இங்க நடக்கிற வழிபாட்டுல முக்கியமானதுன்னு சொன்னா அது 1008 ஜோதி பூஜை. அது நடக்கிற இடம் தனியா இருந்துச்சு. இத 1008 தீப நவக்கிரக ஜோதி மண்டபம்னு சொல்றாங்க. இங்க சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நடக்க இருக்கிற ஜோதி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. வட்ட வடிவமா பெரிய மேடை, அதை எல்லாரும் சுத்தி வர்றதுக்கான இடம்னு வித்தியாசமா இருந்துச்சு இந்த மண்டபம். மேடையில சக்கரத்தை வரைஞ்சிருந்தாங்க. நவக்கிரக மேடையில நடுநாயகமா இருக்கிற கிரகம் சூரியன். ஆனா சாது சிதம்பர சுவாமிகள் வடிவமைச்ச இந்த நவக்கிரக சக்கரத்துல நடுநாயகமா இருக்கிறது சந்திரன். இத நம்ம வல்லநாட்டு சித்தர் வடிவமைச்சதால இத சிதம்பர சக்கரம் சொல்றாங்க. ஒவ்வொரு விளக்கும் வித்தியாசமா இருந்துச்சு. நவக்கிரகத்தை குறிக்கிற மாதிரி 9 முக விளக்கு, ராசிகளை குறிக்கிற மாதிரி 12 முக விளக்கு, நட்சத்திரங்களை குறிக்கிற மாதிரி 27 விளக்குன்னு எல்லா விளக்குகளுமே வாழத்தண்டோட மேல் பகுதியில வச்சிருந்தாங்க. கிரகங்களை குறிக்கிற இடத்துல கலசங்கள் இருந்துச்சு. பூக்களால் அலங்காரம் பண்ணி இந்த சக்கரத்தையே வண்ணமயமா மாத்தி பக்தி பிரவாகம் எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த 1008 ஜோதி வழிபாட்டால பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரா நம்ம சாது சிதம்பரம் சுவாமிகள். இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி கோ பூஜை நடந்துச்சு. முடிஞ்சதும் தீப வழிபாடு ஆரம்பமாச்சு. ஒரு சிறுமிய கூப்பிட்டு முதல் விளக்கை ஏத்துறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து விளக்குகளை ஏத்த ஆரம்பிச்சாங்க. எல்லா விளக்குகளும் ஒளிர்ந்து அந்த இடமே ஜோதிமயமா இருந்துச்சு. இந்த அருப்பெரும் ஜோதியோட தனிப்பெரும் கருணை தான் நம்மோட கர்ம விடைகளை நீக்கிற சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வல்லநாட்டு சாமினா அது ஒரு சித்தர். அதாவது சித்தருடைய இது வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. இங்க வந்துட்டு இப்ப வந்த உடனே தீபங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஒரு வெளிச்சமான ஒரு உலகம் தெரிஞ்ச மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆராதனை. நம்ம தலைமுறை பார்க்கிற மாதிரி
கண் கூடா பல அற்புதங்கள் நிகழ்த்திய வள்ளநாட்டு சித்தர் சாது சிதம்பரம் சுவாமிகளோட சமாதி இன்னும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சித்தரோட சமாதிய தரிசனம் பண்ணுன திருப்தியோட அங்க இருந்து கிளம்பினோம். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 மூன்றாவது பிரதான சாலை கலைமகள் நகர் இக்காட்டுத்தாங்கள் சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.